வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நம்ம வீடு. இன்னைக்கு நம்ம ஷோல 4% லேண்ட் ஏரியாவை உபயோகப்படுத்தி கட்டியிருக்க டியூப்ளக்ஸ் டைப் நார்த் ஃபேசிங் 4BHK வீடு தான் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த வீட்டை பத்தி சொல்லணும்னா ஒன்னு இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, ஏகப்பட்ட ஸ்பெஷாலிட்டியோட அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொகேஷன் பத்தி பார்த்தோம்னா, வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோட் ஸ்பேஸ்ல எவ்வளவு கார் வேணா நிறுத்திக்கலாம், யாரும் எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. ஏன்னா இது ஒரு டெட் என் சைட் அமைஞ்சிருக்கு. செகண்ட், வீடு கட்டப்பட்ட பிளானிங்கும் வீட்டுக்குள்ளயும் ரெண்டு கார் நிறுத்திக்கிற மாதிரி ஸ்பேசியஸான கார் பார்க்கிங், வீட்டு சுத்தியும் நடந்து வர அளவுக்கு இடம் விட்டு, கிரவுண்ட் ஃபுளோர்ல லிவிங் ஹால், மேசிவான டைனிங் ரூம், கிச்சன், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம் அடையும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரெண்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் எல்லாத்துக்கும் வித் அட்டாச்சு டாய்லெட்டோட வசதியான பிளானிங் கொடுத்து கட்டியிருக்கிறதும், வீட்டில இருந்து கிராசரி ஷாப், பஸ் ஸ்டாப்புக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மெயினான லொகேஷன்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம ஷோல இந்த வீட்டை பத்தி ஏ டு சட் டீடைல்ஸ் ஃபுல்லாமே வீடியோல ஒவ்வொன்றா பார்த்துருந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க வந்திருக்க இந்த வீடு வடக்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்த மாதிரி மெயின் வச்சு கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 4% 30 அகலமாகவும் 64 நீளமாக அமைஞ்சிருக்கு. வீட்டை இன்னும் ஸ்டார்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் டைப்பில் 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோட் இங்கேயே முடிவடைகிறதுனால வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ கார் வேணால் நிறுத்திக்கலாம், யாரும் எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பர் பெனிஃபிட்டோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் ஒன் சைட் எல் டைப்பில் பார்டர்ஸ் கொடுத்து அதில் ஜாமெட்ரிக்கல் டிசைனோட டெக்ஸ்சர் ஒர்க்கும், எலிவேஷனோட அனதர் சைட் பாக்ஸ் டைப்பில் ஓப்பன் ஸ்பேஸ் பெரிய பால்கனி கொடுத்து டிசைனட் டஃபன் கிளாஸோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கை அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் கேட். ஃபோல்டபிள் கேட்டாக கொடுத்து சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆனதும் வீட்டோட போர்டிகோ ஸ்பேஸ், இதோட அளவு 15x20. போர்டிகோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே சர்க்கிள் டைப் கிரே கலர் யூஸ் பண்ணி கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஜலமுலையில் வீட்டுக்கான போர்வெல் வாட்டர் சம்ப் அமைஞ்சிருக்கு. போர்டிகோ ஏரியாவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃப்ரீயாக நடந்து வர அளவுக்கு செட்பேக் ஏரியா விட்டு அங்கே கார்டனிங் பண்ணிக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. செட்பேக் ஏரியாவோட கடைசியில் வீட்டோட சேஃப்டி பர்பஸுக்காக சிலிண்டரில் வெளியில் வச்சுக்கிற மாதிரி மெட்டல் கேட் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. போர்டிகோவில் இருக்கிற ஃப்ரண்ட் சைட் செட்பேக் ஏரியாவில் இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட் அமைஞ்சிருக்கு. டோரா வெயிட்லெஸ் பிவிசி டோரா மாட்டியிருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட் ஏரியாவோட அளவு 5x7, இந்தியன் கிளாஸ் டைப். இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட மெயின் டோர். வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. டோரையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க உட்டன் விண்டோவையும் கிரானைட்ல பார்டர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நிலவு கதவு ரெண்டுமே பியூர் டிக்கோட்டுங்க. நீட்டான டிசைனில் கர்விங் கொடுத்து ரெண்டு படிக்கிட்டு ஏற்போற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆனதும் வீட்டோட லிவிங் ஹால், இதோட அளவு 20x17, மேசிவான லிவிங் ஹாலாக அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டு வச்சு நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதில் ரெண்டு சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே 2x4 ஹை கிளாஷி ஃபினிஷிங் லைட் காஃபி ப்ரௌன் கலரில் வெர்டிஃபைட் டெல்ஸாக லே பண்ணியிருக்காங்க. ஹாலோட வெஸ்டர்ன் சைட் வாலில் ஸ்டார்கேஸ்க்கு கீழே மல்டிமீடியா டிவினிட் அமைஞ்சிருக்கு. லைட் அண்ட் டார்க் ப்ரௌன் கலர் தீம் யூஸ் பண்ணி டிவினிட் செஞ்சு கீழே செட்டப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும், சைடில் சோகேஸ் பீசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கிளாஸ் பார்ட்டிஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பின்னாடி பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. இங்கே யூபிஎஸ் இன்வெர்டரில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. இது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்க பூஜை ரூம், இதோட அளவு 4x7. உள்ளுக்குள்ளே பூஜை திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கிரானைட்டில் ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம்க்கான டோரையும் டபுள் சைட் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஹாலோட வென்டிலேஷனுக்கு நார்த்தன் சைட் வால்லையும் ஈஸ்டர்ன் சைட் வால்லையும் ரெண்டு பெரிய உட்டன் விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. இது லிவிங் ஹாலில் இருந்து கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு போகிறக்கான டோர். சாஃப்ட் க்ளோசஸோட 10mm டஃபன் கிளாஸ் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியாவோட மொத்தளவு 22x11. வீட்டோட தெற்கு கிழக்கு கார்னரில் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப்பை யூ ஷேப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்புக்கு கீழே ஃபுல்லாமே ஆயில் புல்லோ ட்ரே, பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி மாடுலர் கிச்சன் செட்டப் பண்ணியிருக்காங்க. கவுண்டர்
கவுண்டர் டாப்போட ஈஸ்டர்ன் சைட் கார்னரில் சிங்கை ஃபைபர் மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே வாட்டர் பியூரிஃபை மாட்டிக்கிற மாதிரி ப்ரிசிஷன் செஞ்சுருக்காங்க. கிச்சனோட லெண்டர் லெவலில் எல் ஷேப்பில் ஆர்சிசி லெஃப்ட் அமைச்சு கொடுத்து அங்கேயும் லெஃப்ட் கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. லெஃப்ட்டுக்கு கீழே க்ராசரிஸில் வச்சுக்கிற மாதிரி சின்னதாக கிளாஸ் கபோர்ட் ஒர்க்கோட டால் யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனில் சமைச்ச ஃபுட்ஸ் எல்லாம் ஈஸியாக டைனிங் ஏரியாவுக்கு எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு கிரானைட் கவுண்டர் டாப் கொடுத்து கார்னரில் ஹேண்ட் வாஷ் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. இது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நிலவு சால்வுட்ல கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் பிளாஸ்டிக் போட்டு டோரை மாட்டியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம் வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமொழியில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 11x17. பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் லைட் அண்ட் டார்க் ப்ரௌன் கலர் தீமில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து உள்ள பார்ட்டிஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணி வால்ட்ரூப் கபோர்ட், இந்த லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட், அதுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு ஸ்டடி டேபிள் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. பெட்ரூமுக்கு கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ரெண்டு சைடு வாலையுமே ரெண்டு உட்டன் விண்டோஸும் சீலிங்கில் ஜிப்சம் போர்டு வச்சு நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். டோரை ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோரில் மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 7x7. இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம லிவிங் ஹால் கிராஸ் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க செகண்ட் கிஸ் பெட்ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். இதோட அளவு 10x12. ஃப்ளோரிங்க்கு லைட் காஃபி ப்ரௌன் கலரில் 2x4 ஹை கிளாஷி ஃபினிஷிங் வெர்டிஃபை டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஒரு உட்டன் விண்டோவும் ஒன் சைடு வாலில் ரெண்டு லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டும் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால்ட்ரூப் கபோர்ட் செஞ்சுருக்காங்க. இது செகண்ட் கிட்ஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 6x7. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆர்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஷி லுக்கில் செராமிக் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸ் ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சைடு ஹேண்டில்ஸை டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் தேர்ட் பெட்ரூம் ஃபோர்த் பெட்ரூம் போகிறக்கான பேசேஜ் அமைஞ்சிருக்கு. லெஃப்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 11x17. பெட்ரூமோட வால்ஸ் ஃபுல்லாமே லைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து வென்டிலேஷனுக்கு ஒரு உட்டன் விண்டோவும் சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சவுத்தன் சைட் வாலில் மிரர் வச்சு ட்ரெஸ்ஸிங் யூனிட் சட்டப்பட நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால்ட்ரூப் கபோர்ட், இன்டர் லெவலில் ஆர்சிசி லெஃப்ட் ஃபுல்லாமே லெஃப்ட் கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 11x6. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே டார்க் கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிளாஷ் லுக்கில் செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து பேசேஜாக கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவும் 11x17. இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வால்லையும் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால்ட்ரூப் கபோர்ட், மிரர் வச்சு ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப், அதுக்கு பக்கத்தில் சின்னதாக ஸ்டடி டேபிள் செஞ்சு லெண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்ட் கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூமோட சீலிங்லேயும் நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு ஃப்ளோரிங் ஃபுல்லாமே எல்லா ரூம்ஸுக்கும் யூஸ் பண்ண மாதிரி 2x4 ஹை கிளாஷி ஃபினிஷிங் வெர்டிஃபை டைல்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபோர்த் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 6x6. ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு டார்க் வித் ஒயிட் கலரில் கிளாஷ் லுக்கில் செராமிக் டைல்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஃப்ளோர் பேசேஜிலேருந்து ஓப்பன் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்கான டோர். ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் கொடுத்து மாட்டியிருக்காங்க. மெட்டல் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்டர் ஆனதும் பெரிய ஓப்பன் ஸ்பேஸ், மேசிவான ஓப்பன் பால்கனி ஏரியா. ஓப்பன் பால்கனி ஏரியாவோட ஃப்ரண்ட் சைடில் பாக்ஸ் டைப்பில் பார்டர் கொடுத்து 10mm டஃப் அண்ட் கிளாஸோட ஹேண்ட்ரைல்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க.
இது பால்கனி ஏரியாலேருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸ் ஆஃப் எல்லாமே ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெரஸில் 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸ் மாட்டி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து இந்த வீட்டை 92 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இது நம்ம வீடியோ சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.